ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடதுசாரி கட்சி சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. ஒன்றிய அரசு சமீபத்தில் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கை அதானி மற்றும் அம்பானி போன்றவர்களுக்கு மட்டுமே சாதகமான பட்ஜெட் என்று கூறி தமிழ்நாடு முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. சென்னை கிண்டியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்றும், நிதிநிலை அறிக்கையில் தொழிலாளர்கள், விவசாயிகள் மற்றும் வேலையின்மை பற்றிய அம்சங்கள் இடம்பெறவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமர்ப்பித்திருக்கிற நிதிநிலை அறிக்கை இந்த நாட்டினுடைய கூட்டாட்சி தத்துவத்தை கேவலப்படுத்துகிறது, தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது, கேரளா உள்ளிட்ட எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களை மொத்தமாக புறக்கணித்திருக்கிறது, இந்த நாட்டிலே பாடுபட்டு உழைக்கக்கூடிய விவசாயிகளை வஞ்சித்திருக்கிறது, விவசாய தொழிலாளிகளை வஞ்சித்திருக்கிறது, ஒரு பக்கம் ஏழை எளிய நடுத்தர மக்களை வஞ்சித்துவிட்டு பெரிய பெரிய அம்பானி அதானி போன்றிருக்கிற கார்பரேட் முதலாளிகளுக்கு வரிச்சலுகை வழங்கக்கூடிய ஒரு நாசகரமான பட்ஜெட்டை இந்த நாட்டிலே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மோடி அரசு இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறது. ஒன்றிய அரசின் நிதிநிலையை கண்டித்து கோவை பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு நடந்த மறியல் போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய முத்தரசன், ஒன்றிய அரசு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கை பீகார், ஆந்திரா இரு மாநிலங்களுக்கு மட்டும் அதிக நிதியை ஒதுக்கி ஒன்றிய பாஜக அரசை ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான நிதிநிலை அறிக்கை என்று சாடினார். விவசாய விளைபொருளுக்கு உற்பத்தி பொருளுக்கு விலை நிர்ணய சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்கிற வாக்குறுதி, அது குறித்து இந்த பட்ஜெட்டில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அதற்கு மாறாக அதானி அம்பானி போன்ற குடும்பங்கள் மேலும் மேலும் வளர்வதற்குரிய வகையில் இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது. இதேபோல் ஆரணி, திருக்கோவலூர், தூத்துக்குடி, ராசிபுரம், பொன்னேரி உட்பட பல்வேறு பகுதிகளில் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையை கண்டித்து மறியல் போராட்டம் நடைபெற்றது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.